வணக்கம். நான் உங்கள் சீனி செந்தில். என்னுடைய தமிழ் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் இளமை பருவத்தை பதிவு செய்து வருகின்றோம். இளமை பருவம் பாகம் 3. வளரும் பருவத்தில் பீமிற்கு பல இன்னல்களும் கொடுமைகளும் நடந்தது. இதில் வேதனைக்குரிய நடந்தவை என்னவென்றால், நாவிதர் முடித்திருத்துபவர் பீமிற்கு முடித்திருத்த மறுத்து அதற்கான காரணத்தை சொல்லும்போது பீம் மிகவும் வேதனை அடைந்தார். உயர்நிலை பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போது அங்கு இவரின் ஆசிரியர் ஒரு பார்ப்பனர். ஆசிரியரின் குடும்ப பெயர் அம்பேத்கர். அவர் மனித தன்மையும் இரக்கமும் உள்ளவர். ஆனால் ஆசிரியர் பணியில் ஒழுங்கில்லாதவர். அவர் பீமிடம் அதிகம் அன்பு காட்டுவார். அவருக்காக கொண்டு வரும் உணவில் ஒரு பகுதியை இடைவேளையின் போது பீமிற்கு தந்து மகிழ்வார். இந்த ஆசிரியர்தான் பீமின் வாழ்வில் புதிய பதிவை ஏற்படுத்தினார். பீமின் அப்பாவின் ஆதி குடும்ப பெயர் சக்பால். ஆனால் பீமின் குடும்ப பெயரோ அம்பவடகர். அம்பேவடகர் என்பது பீமின் சொந்த ஊர் என்பதால் அம்பேவடகர் என்ற குடும்ப பெயர் ஏற்பட்டது. மராட்டிய மாநிலத்தில் குடும்ப பெயர்கள் முன்னோர்களின் சொந்த ஊரையே அடிப்படையாக கொண்டிருப்பது வழக்கம். பீமின் அதிக அன்பு கொண்டிருந்த ஆசிரியர் அம்பேவடகர் என்ற பீமின் குடும்ப பெயரை பதிவிடாமல் ஆசிரியரின் குடும்ப பெயரான அம்பேத்கர் என்று பள்ளி பதிவேடுகளில் பதிவு செய்தார். பள்ளி நாட்களில் தன்னை பரிவுடன் நடத்திய இந்த ஆசிரியரை நன்றி அறிதலுடனும் நினைத்திருந்தார் அம்பேத்கர் அவர்கள். மனம் புண்படும்படியான நிகழ்ச்சி பள்ளி வாழ்க்கையில் தொடர்ந்து பீமிற்கு அவர் அண்ணனுக்கும் நடந்து கொண்டே இருந்தது. இரண்டாவது பாடமாக இவர்கள் சமஸ்கிருதம் இருந்தது. பீமும் அவர் அண்ணனும் சமஸ்கிருதம் படிக்க அனுமதிக்கப்படவில்லை. சூத்திரர்களும் தீண்டப்படாதவர்களான ஆதி சூத்திரர்களும் படிக்கவோ மற்றவர் படிக்கும்போது பக்கத்தில் இருந்து கேட்கவோ கூடாது என்று தடை விதித்தார்கள். வேதங்களை கற்பதற்கு சமஸ்கிருதம் ஒரு திறவுகோல் போன்றதே ஆகும். வேதங்களை நம்புவன்தான் இந்து என்று இந்து தலைவர்கள் கூறினார்கள். ஆனால் 70 விழுக்காட்டு மக்களுக்கோ வேதங்களை படிக்கவும் கேட்கவும் தடை விதித்துள்ளது இந்து மதம். வேறு மதக்காரர்கள் சேர்ந்த வெளிநாட்டினர் வேதங்களை பற்றி எழுதியுள்ள ஆய்வு கட்டுரைகளை இதே இந்து தலைவர்கள் நயம் பாராட்டி மெய்ப்பாட்டு அசைவுகளுடன் படித்து பாராட்டினார்கள் என்பது உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.